நம்ம சேல வீடியோ போட்டோம் உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சபஸ்கிர கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்னி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தென்காசி மாவட்டம் ஆலங்குரம் அருகே உள்ள சோலைச்சேரி காமாஜி நகரை சேர்ந்தவர் தான் கருப்பசாமி வயது இருபத்தெட்டு அதே பகுதியை சேர்ந்த உறவினர்கள் தான் முருகன் வயது இருபத்தெட்டு முத்துவேல் வயது இருபத்தெட்டு மாரி செல்வம் வயது இருபத்தெட்டு இவர்கள் கூலி வேலை செய்து வந்தனர் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ஊருக்கு வெளியே உள்ள வயல் பகுதியில் ரோட்டில் நான்கு பேரும் இரு பைக்குகளில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது அங்குள்ள வயலில் பதினாலு வயது சிறுமி தனியாக நின்று கொண்டிருந்துள்ளார் அவர் அருகே சென்ற நான்கு பேருமே சிறியிடம் பேச்சு கொடுத்துள்ளனர் சிறுமி தனது தாயாரை தேடி வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து நான்கு பேருமே அவரிடம் பைக்கில் ஏறிக்குள் உனது தாயாரிடம் கொண்டு சேர்த்து விடுகிறோம் என்றும் கூறினர் இதனை நம்பி அவர்களின் பைக்கில் சென்ற சிறுமியை அங்குள்ள மலையடிவாரத்தில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்து சென்றனர் பின்னர் அவர்கள் சிறுமியை வாயில் துணியை திணித்து கை கால்களை மற்றவர்கள் பிடித்து கொள்ள கொடூரமாக ஒருவருமாறு ஒருவரை கூட்டுப்பாலியல் பலாதிகாரமும் செய்தனர் பின்பு யாரிடமாவது இதனை நீ தெரிவித்தால் உன்னையும் உன் தாயையும் கொன்று விடுவேன் என மிரட்டி ஊருக்கு அருகே உள்ள அருகே பைக்கில் அழைத்து சென்று இறக்கிவிட்டுவிட்டும் தப்பி சென்றனர் சிறுமி அழுது கொண்டே ஊருக்குள் நடந்து வந்து தனது தாய் மற்றும் மொழியினர் நடந்த விவரங்களை தெரிவித்துள்ளார் இதையடுத்து சிறுமியின் தாய் ஊத்துமலை போலீசில் புகார் செய்தார் ஆனால் அவர்கள் ஆலக்குளம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறு தெரிவித்தனர் இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமி மற்றும் அவரது தாய் உறவினர்கள் ஆலங்குளம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர் இதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி போக்சோவில் கூட்டு பாலியல் பலாத்காரம் கொலை மிரட்டல் தீண்டாமை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளுக்கு வழக்குப்பதிவும் வழக்கு பதிவும் செய்தனர் பின்னர் கருப்பசாமி முத்துவேல் மாரிசெல்வம் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்தனர் ஆலங்குளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாலை மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர் அவரிடமிருந்து இரு பைக்குகளும் மூன்று செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டது தலைமறைவாக உள்ள முருகனை போலீசார் தேடியும் வருகிறார்கள் சிறுமிக்கு நெல்லை அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனையும் நடத்தப்பட்டது